இண்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்க சிறந்த மண் கலவை எது தெரியுமா? வீடு, அலுவலகம் என உட்புறமாக வளர்க்கப்படும் தாவரங்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் மண் வகை அவற்றின் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் வானிலை நிலைமைகள் பிராந்தியத்தை பொறுத்து பெரிதும் மாறுபடும் என்பதால் உங்கள் உட்புற தாவரங்களுக்கு சிறந்த மண்ணை கண்டறிவதற்கு சில அடிப்படையான கூறுகளை பரிசீலிக்க வேண்டும். நம்மில் பலருக்கு வெளிப்புற தோட்டங்களை பராமரிப்பதை விட வீடு, அலுவலகம் என உட்புறமாக வளர்க்கப்படும் தாவரங்களை வளர்த்து பராமரிப்பதில் ஆர்வம் இருக்கும். இந்தியாவில் உட்புற தாவரங்களை இண்டோர் பிளான்ட்ஸ் பொறுத்தவரை அவற்றிற்கான சிறந்த மண் வகையானது நன்கு வடிகட்டக்கூடிய மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒன்றாக இருத்தல் அவசியம். ஒரு நல்ல மண் கலவையானது நீர் தேங்காமல் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இது வேர் அழுகல் மற்றும் பிற தாவர நோய்களிலிருந்து பாதுகாக்கும். மண் கலவையானது வேர்களுக்கு போதுமான காற்றோட்டத்தை வழங்க வேண்டும். அவை சுவாசிக்கவும் சரியாக வளரவும் அனுமதிக்க கூடியதாக இருத்தல் வேண்டும். சிறந்த மண் கலவை எது, அவற்றின் பயன்பாடுகள் குறித்த தகவல்களை கீழே காணலாம். இப்பாசி கலவை. இந்திய வானிலை நிலைகளில் உட்புற தாவரங்களுக்கான இண்டோர் பிளான்ட்ஸ் சிறந்த மண் கலவைகளில் ஒன்று பீட் பாசி, வெர்மிகுலைட் மற்றும் பெர்லைட் ஆகியவற்றின் கலவையாகும். பீட் பாசி ஒரு சிறந்த கரிம பொருளாகும். இது மண்ணின் அமைப்பை மேம்படுத்தும் போது ஈரப்பதத்தை தக்கவைக்க உதவுகிறது. வெர்மிகுலைட் என்பது மண்ணின் வடிகால் மேம்படுத்தும் ஒரு கனிமமாகும். அதே சமயம் பெர்லைட் என்பது வேர்களுக்கு காற்றோட்டத்தை வழங்கும் இலகுரக பொருளாகும். தேங்காய் நார் துருவல் கலவை. உட்புற தாவரங்களுக்கு இண்டோர் பிளான்ட்ஸ் மற்றொரு நல்ல விருப்பம் தேங்காய் நார், பெர்லைட் மற்றும் உரம் ஆகியவற்றின் கலவையாகும். தேங்காய் நார் கரிபாசிக்கு ஒரு சூழல் நட்பு மாற்று மற்றும் ஈரப்பதத்தை தக்கவைக்க ஒரு சிறந்த பொருள். பெர்லைட் மற்றும் உரம் இரண்டும் மண்ணின் வடிகால் மேம்படுத்தவும் தாவரங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்கவும் சிறந்தவை. தோட்டமண் உரம் கலவை. நீங்கள் மிகவும் இயற்கையான மண் கலவையை விரும்பினால் தோட்ட மண், மணல் மற்றும் உரம் ஆகியவற்றின் கலவையை பயன்படுத்த முயற்சி செய்யலாம். இருப்பினும் தோட்ட மண் கனமாக இருக்கும் மற்றும் அனைத்து வகையான உட்புற தாவரங்களுக்கும் ஏற்றதாக இருக்காது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மணல் மற்றும் உரம் சேர்ப்பது மண்ணின் அமைப்பு மற்றும் வடிகால் மேம்படுத்த உதவும்.